தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆணை முகனின் தம்பி அரவுஹரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களே இன்று இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை தசமி திதி உத்திரம் நட்சத்திரம் தைதுல கரணம் மரண யோகம் கூடிய நாள் சூளம் தெற்கு தென்கிழக்கு நாளைக்கு இருபது பரிகாரம் தைலம் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு நட்சத்திரம் உத்தரம் சபரிமலை ஐயப்பனை வழிபடுறது சிறப்பு சபரிமலை ஐயப்பன் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருடைய நட்சத்திர நாளில் நம்ம வந்து சபரிமலைக்கே போக முடியாட்டி கூட நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று ஐயப்பனை வழிபட காரிய வெற்றிகள் உண்டாகும் தொழில் வகையில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுப்பார் எடுக்கிற நிலைகளில் உயர்வு கிடைக்கும் ஆக இன்றைக்கி அவர் குருவாக நினச்சி வழிபட சிறப்பு பெறுவீங்க விரதமிருந்து வழிபடலாம் விரதமிருந்து வழிபடுறதுக்கு பலன் கூடுதலாக இருக்குது உடனுக்குடன் பலன் கிடைக்கும் குரு நல்ல இடத்துல இல்லாதவங்க அதாவது குரு மூன்றாம் இட குரு நான்காம் இட குரு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடத்துல குரு செஞ்சரிக்கக்கூடியவங்களும் குரு திசை பாதகாதிபதியாக இருக்கிறவங்களும் பாதகஸ்தானத்தில் குரு நிற்கிறவங்களும் நீசம் வகை நடத்தூடிய உள்ளவங்களும் ஆறாம் திசையாக குரு திசை வர்றவங்களும் அதாவது பரணி பூரம் பூராடத்தில் பிறந்து ஆறாம் திசையாக குரு திசை நடக்கிறவங்களும் இன்றைக்கி வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட சிறப்பு கிடைக்கும் இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் ரிசபகை சந்திரன் கண்ணி நட்பு செவ்வாய் இன்றைக்கி மட்டும் இல்லை மகரத்தில் வந்து ஒரு உச்சமாக இருக்கு அதாவது சில சமயம் செவ்வாய் வந்து கிறுக்குத்தனமாக ஒரு இடத்துல நின்றுக்குவார் இது ஸ்தம்பிதம் ஸ்தம்பனம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அப்போ ஒரே இடத்துல நின்றுக்குது ஸ்தம்பிச்சு போச்சு அப்படிங்கிறமில்லங்க அப்படியே நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி அது எப்போ இருந்துன்னா சித்திரை பத்தொம்பதுலேருந்து ஐப்பசி இருபது வரைக்கும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஏழு மாதம் ஒரு இடத்துல நின்றுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன் கிடைச்சா அது தொடர்ந்து கிடைக்கும் தீய பலன்னா தொடர்ந்து சிரமம் கொடுக்கும் அதுக்கு முருக கடவுளை வழிபடுறதுனால அந்த செவ்வாயினுடைய தாக்கம் வந்து குறையும் இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் வந்து ஐப்பசி இருபது வரைக்கும் மகரத்தில் அதாவது சித்திரை பத்தொன்பதில் வந்தவர் மகரத்துக்கு உச்சநிலைக்கு ஐப்பசி இருபது வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்பார் எப்பவும் ஒன்றரை மாதத்தில் அடுத்த வீட்டுக்கு போகிறவர் சில சமயம் அப்படி இருந்துக்குவார்னு இதை இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கு அடுத்து புதன் எங்கே இருக்குது அப்படின்னா மேசத்தில் இருக்கார் அவர் இப்போ வை ஒன்று மூணு நாளைக்கு அப்புறம் அவர் ரிஷபத்துக்கு போயிடுவார் இப்போ மேசத்தில் சமம் குரு துலாத்தில் பகை வக்ரம் அதுக்கப்புறம் சுக்கரன் மிதுனத்தில் நட்பு சனி தனுசில் சமம் வக்ரம் ராகு கடக பகை கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அசுவனி பரணி கிருத்திகோன பதம் போன ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு ஆறில் சந்திரன் நாலு குடையவன் தாய் வழி உறவுகளோட சங்கடங்கள் ஏற்படுத்த உண்டாகும் அதாவது எப்படின்னா ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாலும் நமக்கு அது தவறாக புரியும் அது நிரந்தர பிரிவுகளை கொடுத்துரும் நிறைய பேர் நல்லவங்கள மோசமானவங்கன்னு உங்ககிட்ட சொல்லி சித்தரிப்பாங்க இழந்து போனவங்களை ஏமாற்றிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் உலகம் இருக்குது ஆனால் கடவுள் ஒருத்தர் இருந்தால் ஏமாத்தினவங்களை கெடுத்துருவார் இல்லைங்களா அப்போ அவங்க இழந்து போயிருந்தால் அவங்க வளர்ந்து நிற்பாங்க அப்படிங்கிற அடிப்படையும் புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த வகையான நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் தாய்வழி உறவுகளோட பேச்சுவார்த்தைகளில் மென்மையான போக்கு அந்த உறவு நீடிக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அசுவினியில் பிறந்தவங்க அம்மனையும் பரணியில் பிறந்தவங்க முருகனையும் கிருத்திகளை பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க அடுத்தது ரிஷபராசி கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசியிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் வாக்குஸ்தானத்தில் இருக்க சொல்கிற சொல்ல இனிமை இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் நல்லா யோசித்து செயல்படுவீங்க ஆக பலவீனமான அஷ்டம சனியும் பலவீனமான ஆறில் குருவும் ஏற்படுத்தக்கூடிய பலவீனங்களை இந்த ரெண்டில் சுக்கரனும் ஐந்தில் இருக்கிற சந்திரனும் சரி கட்டுவாங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள் புதிய முயற்சிகளுக்கு வாய்ப்பு இருக்குது சுப நிகழ்வுகளில் கலந்துக்குவீங்க அல்லது நடத்துவீங்க உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான செலவுகள் இருக்கும் கிருத்திகளை பிறந்தவங்க அம்மனையும் ரோஹிணியில் பிறந்தவங்க பிரம்மாவையும் மிருகசீடத்தில் பிறந்தவங்க நவக்கோள்களையும் வழிபடுங்க அடுத்தது மிதின ராசி மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்வூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி புதன் ஜென்ம சுக்கரன் உங்களுடைய அழகை வெளிப்படுத்துவான் இப்போ திருமணம் போன்ற காரியம் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நிச்சயமோ அல்லது ரிசப்ஷனை நடக்கும்போது மேக்கப் போடுவீங்க அழகு வெளிப்படுத்துவீங்கிற மாதிரி உங்களுடைய அழகை வெளிப்படுத்துறது ஆடை ஆபரணங்கள் சேர்றது உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான வேலைகள் நீங்கள் வயதானவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கோ அல்லது மருமகளுக்கோ திருமணமோ அல்லது வளைகாப்போ இது சம்மந்தமான குழந்தைகளுக்கு காது காதுகுத்தோ அந்த பேரனோ பேத்திக்கோ வந்து திருமணத்துக்குரிய வைவங்களோ அதுக்கான வேலைகளோ அதுக்கான மொழிமுறை நிலைகளோ அதை நீங்கள் பண்ணுவீங்க சுபகாரியங்களுக்கு உண்டான நிகழ்வுகளுக்கான செலவுகள் உங்களுக்கு கொடுக்கும்னு அர்த்தம் அதோட சொத்து வகை கை வந்து சேரும் பூர்வீக சொத்து இருந்தால் கலார் ஆயிருக்கும் இல்லை அது அதுக்கான வேலைகள் நடக்கும் புதிய சொத்து வாங்கிறது தொழில் அமைக்கிறது அவர் சாதாரணமாக பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ நல்லா பெரிய லெவலுக்கு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதே நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா குழந்தைகளுக்குமே அதுதான் சொல்கிறேன் நீங்கள் படிச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு படிப்பு தேர்ந்தெடுக்கணும் ஒரு காலேஜ் போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது கட்டாப்பு கம்மியாக இருந்தாலும் மார்க் கம்மியாக இருந்தாலோ உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்காத பட்சத்தில் வருத்தப்படக்கூடாது அதுக்கு அடுத்தபடியே நம்ம குடும்ப வசதிக்கு ஏற்ப ஃபீஸ் இருக்கிற காலேஜ் நீங்கள் படிச்சுக்கணும் இல்லைங்க நான் தான் நினச்சிருக்கேன்னு அந்த படிப்பு எங்கே படித்தாலும் ஒன்றுதான் படித்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து திறமை இருந்தால் நீங்கள் இந்த கல்லூரியில் படிச்சுருந்தால் தான் இந்த வேலைங்கிறது இல்லை திறமைக்கு தான் வேலை கிடைக்கும் படிப்பு மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை படிப்பும் முக்கியம் அது இந்த இடம்தான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அந்த எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கிறத முக்கியம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆக அதிக கடன் வாங்கிட்டு நம்ம கடைசியில் சிரமப்படுறதுக்கு கடன் இல்லாத வாழ்க்கைக்குண்டான வழிகளை பின்பற்றுறது மேலானது அதை இன்றைக்கி புரிஞ்சுக்குவீங்க மிருகசி இடத்துல பிறந்தவங்க நவகிரகங்களையும் திருவாதிரையில் பிறந்தவங்க ராமானுஜரையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயுள்யம் நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சந்திரன் நல்ல வேலைகளுக்குரிய சூழல்களை ஏற்படுத்தும் புதுசாக ஏதாவது வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணாலும் தொழில் அமைக்கிறதுனாலும் அரசியல் சம்பந்தப்பட்ட வகையிலையும் ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஏழு எட்டு மாதம் தொடர்ந்து உங்களுக்கு அஞ்சுக்கும் பத்துக்குடையும் போய் ஏழு உச்சமாக இருக்குது ஆனால் ஏழு உச்சமாகும்போது இணையோட முரண்பாடு வரும் ஆனால் காரிய வெற்றி ஆகும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க நன்மைகள் நடக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு மருத்துவத்துறை சார்ந்தவங்க காவல்துறை சார்ந்தவங்களுக்கு பொது நல அக்கறை உள்ளவங்களுக்கு நன்மைகள் கூடும் உயர் அதிகாரிகளுக்கு இன்னும் மேலும் நீங்கள் வந்து உயர்ந்த பதவி அடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அரசியல் சூடு பிடிக்கும் திடீர் பிரபல யோகம் உண்டாகும்னு சொல்லக்கூடிய நிலையில் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் மனக்குழப்பம் தீர இறை வழிபாடு அவசியம் புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் ஆயிலத்தில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்கும் ராசி அதிபதி சூரியன் ஏற்றங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலைகளில் சிறு சிறு தடைகள் இருக்கும் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி எடுப்பீங்க கூடுதல் செலவு இருக்கும் ஒரு பொருளே வாங்கியிருந்தீங்கனால அதில் சின்ன சின்ன ரிப்பேர் வர்றது அது மனக்கவலை அளிக்கும் நஷ்டமும் சரி வக்ரத்துனால அதை பண்ணும் குரு நல்லடத்தில் இல்லாததுனால் பண்ணும் ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல் சிரமம் இருந்தாலும் கூடுதல் முயற்சிக்கு கூடுதல் பலன் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நிலை இருக்குது இன்றைக்கி வந்து மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூரத்தில் பிறந்தவங்க கடவுளையும் உத்தரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது கணிராசை சுத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் முன்னேற்றங்களுக்குரிய சந்தர்ப்பத்தில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் ஆனால் அந்த தடையை நீக்கி உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய சாணக்கிய சாமர்த்திய சாதுர்யத்தினால் வெற்றி கொள்வீங்க உடல் சோர்வு இருக்கும் உங்களுக்கு வழிபாடு அவசியம் வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்கான ஏற்பாடுகள் இருக்கும் கல்வியில் முன்னேற்றம் கூடும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் இருந்தால் அவங்களுக்கான முயற்சிகளை வெற்றி காண்பிங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் விவசாயிகளுக்கு விளைச்சல் கூட பூமியில் தண்ணி கிணத்துல தண்ணி நிறைஞ்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு போர் போட்டாலும் தண்ணி வரும் உத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க ஆண்டாலையும் சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தால்வாரையும் வழிபடுங்க அடுத்தது துளாராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடம் வந்து செலவுகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும் வரவை விட செலவு அதிகமான கவலை இருக்கும் சனி வக்ரமும் காரிய தடைகள் தாமதத்தை ஏற்படுத்தும் தடைங்கிறத விட நடக்கும் தாமதம் பண்ணும் அது இன்னொரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அது நீங்கி சிறப்பு பெறுவீங்க அப்படிங்கிறது முன்கூட்டி சொல்ல முடியும் சுபகாரியங்கள் சில பேருக்கு தள்ளி போச்சுன்னா அது பத்தாவது மாதத்துக்கு மேலே உறுதியாக நடக்கிறதுக்கான ஏற்பாடு இல்லை இப்போது அதாவது பேசி பண்ணால் கூட ஆவணி ஐப்பசியில் மண்டபம் கிடைக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட வரலாம் அந்த மாதிரி திருமண வைபவங்களுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் அரசியலில் முக்கியத்துவம் பெறுவீங்க சித்திரையில் பிறந்தவங்க அம்மனையும் சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும் விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது விரிச்சு ராசி விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்களும் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய் ஏற்றங்களுக்குரிய வாய்ப்புகளில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் கூடுதல் முயற்சிகளுக்கு பலன் இருக்குன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை லாபசந்திரன் உருவாக்குவார் இப்போ சுக்கரனோட நிலை அஷ்டமத்தில் ஏழு இருக்கிறதுனால இணையோடு சில முரண்பட்ட கருத்துக்கள் வந்து நீங்கும் கூட்டாளியோட தொழில் கூட்டாளியோட சில முரண்பட்ட கருத்துக்கள் வந்து நீங்கும் அதை சரிசெய்ய ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க அதோட இன்னைக்கு வந்து விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் அனுசத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் கேட்டையில் பிறந்தவங்க துர்கேமனையும் வழிபட கூடுதல் நன்மைகள் ஏற்படும் அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதை இருக்குது ராசி அதிபதி குரு நல்ல முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நிலைகளை குருவோட அருளால் பெறுவீங்க குரு அருள் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சுப நிகழ்வு குழந்த பாக்கியம் தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு சுப நிகழ்வு நடந்திருந்தால் உங்கள் சகோதரிக்கோ சகோதரனுக்கோ சுப நிகழ்வுகளுக்குரிய வேலைகள் அதுக்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் நடக்கும் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் வகையில் கூடுதல் சிரத்தை எடுத்து கூடுதல் பலனை அடைவீங்க வெளியே ஊர் சம்பந்தப்பட்ட அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகும் பண வரவு இருக்கும்னு சொல்லக்கூடிய நாள் தொழில் வகையில் இன்றைக்கி எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும் ஏதாவது நீங்கள் ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க கூட கிடைக்கும் அந்த வகையான நிலையில் தெய்வ வழிபாடு செய்யும்போது கூடுதல் நன்மைகள் எளிதாகும் அந்த வகையான தெய்வ வழிபாடு பூராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் மூலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான் இந்த ராசிக்கு சந்திரன் அஷ்டமத்திலேருந்து விலகி குழப்பங்களை தீர்த்து ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்க எந்த ஒரு விஷயங்களிலும் இன்றைக்கி எடுக்கிற முடிவு சாதகமாகும் கடந்த இரண்டு நாட்களாக கொஞ்சம் குழப்பங்கள் அதிகம் இருந்திருக்கு அது இன்றைக்கி நீங்கி ஒரு முடிவு தெளிவாக இருக்குது நீங்கள் இப்போது நீட் எக்ஸாம் எழுதின பையன் ஒருத்தன் இந்த கீ ஆன்சர் பார்த்துருக்குறான் அது பலவிதமாக இருக்குங்க ஒரே மாதிரி இருக்குது அது ஒன்றில் ஒரு கேள்விக்கு பதில் சரின்னு இருக்குது ஒன்று தப்புன்னு இருக்குது அதை பார்த்துட்டு மார்க் குறைவாக வரும்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணியிருக்கேன் ரொம்ப கவலையாக இருக்குங்க நெஞ்செல்லாம் நொறுங்குது ஏங்க படிக்காமல் வாழ முடியாதா போனால் போகுதுங்க வேறு ஏதோ ஒரு படி படித்த போகுது எம்பிபிஎஸ்ஸே படிக்கணும்னு என்ன இருக்குது முயற்சி பண்ணுங்க முடியலின்னா அதுக்கு அடுத்த நிலை இப்போது என்னோடய சன்னு கூட ப்ளஸ் டூவில் எக்ஸாம் எழுதிருந்தபோது கேட்பேன் இவங்க மார்க் ஓரளவுக்கு வருமா அப்படின்னு ஆ வரும் வரும் எவ்வளோ வரும் ஜீரோவுக்கு மேலே வரும் தங்க சொல்லுதங்க ஒரு நானூற்றம்பதாவது வருமா சிபிஎஸ் ஆ வரும் வரும் அப்படின்னு நானூற்றொம்பதே வந்துச்சு அப்புறம் அவ காலேஜில் சேர்த்தும்போது ஒரு கோர்ஸ் விரும்பினார் அப்புறம் அந்த கோர்ஸுக்கு பதிலாக இன்னொரு கோர்ஸ் கிடைக்கும்போது எடுத்துட்டார் அதாவது இப்போது தோசை தான் வேணும்ட்டு ஆர்டர் பண்ணி உட்காந்துட்டு இருந்தான் தங்கம் தோசை தீர்ந்துடுச்சாமா இட்லி தான் இருக்குது சாப்பிட்டுக்க சாமி சரி சரி சாப்பிட்டுக்கிறேன் அந்த மாதிரி போய்க்கணுங்க இப்போ இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையாத மாவு ஒன்று தான் அதனால் வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கணும் மொழியாக எதுக்காக சாகணும் படிப்புக்காக இதெல்லாம் நாம் கொண்டு வந்தது தாங்க கடவுளாக நம்மளுக்கு எல்லா அவசியம் பண்ணி கொடுத்துருக்கார் மழை அதாக பெய்யுதுங்க மரங்கள் அதாக வளருதுங்க பழங்கள் அதாக கொடுக்குதுங்க பழுத்து நம்ம சாப்பிட்ற பக்குவத்தில் அதே உழுகுதுங்க அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு வெளிச்சமும் கிடைக்குதுங்க சூரியன் வந்து இதுக்கு மேலே என்னங்க வசதி வேணும் மனித வாழ்க்கையில் அதனால் குழந்தைகள் நீங்கள் எதிர்பார்க்குற படிப்புக்கு மார்க் வள்ளினால் கவலைப்படாதீங்க நீங்கள் கிடைக்கிற படிப்பை எடுத்துக்குங்க செலவு கம்மியான அளவு உள்ள கல்லூரியிலே நீங்கள் படிங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம போயிட்டோம்னா அந்த மனக்குழப்பம் இருக்காது அந்த ரெண்டு நாளாக இருந்த மனக்குழப்பம் இன்றைக்கி தெளிவாக ஆமாங்க சார் நீங்கள் பேசுனது கூட தெளிவாச்சுன்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க அந்த வகையில் நீங்கள் எடுக்கிற முடிவு இன்றைக்கி சரியாக இருக்குது சாதகமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ஆசி அதிபதி சனி பகவான் ஏற்றத்துக்குரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைகளை கடந்தாலும் இந்த சனி இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் இருக்குது உங்களுடைய பதவி இவங்களுடைய அதிகாரம் அந்த அதிகாரம் வந்து அதிகாரியாக இருந்தாலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் கூட இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய ஒரு டிஸ்டர்ப் கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பணம் இருக்குது ஆனால் எடுக்க முடியலைங்கிற மாதிரி இருக்குது ஒரு இதுக்காக பணம் போட்டு வச்சுருக்கோம் டெபாசிட் ஏதோ வங்கியில் ஒரு சில பிரச்சனைகள்னால அவன் எடுக்க முடியலைங்கிற மாதிரி இப்படி இல்லைன்னா ஒருத்தர் கொடுத்து வச்சுருக்கோம் அவங்க கேட்டுருந்தோம் அவங்க ஒரு மாதம் கழித்து கொடுக்குறோங்கிற மாதிரி இப்படி எல்லாமே கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி தள்ளி போடுற மாதிரி சில மனக்கசப்புகள் வரத்தான் செய்யும் அதை பொறுத்துட்டிங்கன்னா இந்த சனி வக்கரம் இந்த குரு வைக்கிறதுக்கு அப்புறம் அது சரியாயிடும் ஆனால் ஒரு துளி நம்ம வந்து சருக்கள் வந்தாலும் அதை பெருசாக பேசி பெருசுப்படுத்தினோம்னா மறுபடியும் சிக்கலாயிரு ஆக இருக்கிற நிலையை தக்க வச்சுக்கிறக்கான முயற்சி எடுங்க சனிவக்ரம் குரு பக்ரம் அது நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கிற நிலை வரும் உடல் அசதி சோர்வு நீங்கும் வாகனம் புதுசாக வந்து சேரும் அவிட்டத்தில் இருந்தவங்க ஆஞ்சநேயரையும் சதயத்தில் இருந்தவங்க முருகனையும் புரட்டாதியில் இருந்தவங்க குபேரனையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்க ராசி அதிபதி குரு பகவான் முன்னேற்றங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இன்றைக்கி சந்திரன் ஏழிலிருந்து ராசி பார்க்குறார் அது ஒரு சிறப்பு ரெண்டு ஒன்பது குடையவன் பலம் பெற்றிருக்கிறதுனால உங்கள் கையில் பணப்புழக்கம் இருக்குது இப்போ நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் நீங்கள் விவசாயத்தில் இருந்தவங்க கோழி பண்ணை முயல் பண்ணை மற்ற பண்ணைகளில் ஆட்டு பண்ணை இந்த மாதிரி ரொம்ப நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா தொழில்துறையில் இருந்தவங்களே அரசியல் இருந்தவங்களே ரொம்ப பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலையெல்லாம் மாறி திரும்ப உங்களுக்கு அதெல்லாம் விருத்தி ஆகும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி புதிய முயற்சிகளுக்குரிய நாள் சுபகாரியம் கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் முடிவாகும் பொருட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் உத்திரட்டாதில் பிறந்தவங்க அம்மனையும் ரேவதியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க நேர்களே இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்ற பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி எந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுச்சாமி வணக்கம் நேயர்களே